அல் உம்மு என்ற கிரந்தத்தை உண்மையிலே அவர்கள் படித்து பார்த்துதான் பிரச்சாரத்தில் இறங்கினார்களா என்றால் இல்லை. சமூகத்திலே ஏதோ ஒரு வகையிலே விளம்பரம் தேட வேண்டும், சமூகத்திலே அறிமுகமாக வேண்டும், அதன் அடிப்படையில் பொருளாதாரம் சம்பாதிக்க வேண்டும், அவ்வளவுதானே. இமாம் சாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் உம்மு என்ற கிரந்தத்தினுடைய 1வது பாகம் 246வது பக்கத்தில் எவ்வளவு தெளிவாக கூறுகிறார் இமாம் சாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஹிஜ்ரி 250 பிறந்தவர், இந்த பூமியில் அன்சாரிகளுக்கோ முஹாஜிர்களுக்கோ யாருக்குமே இந்த பூமியில் கபர்கள் உயர்த்தி கட்டப்படவே இல்லை என்பதற்கு நான் சாட்சி, கபர்கள் கட்டப்படவே இல்லை என்று இமாம் சாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார். சாஃபி மதுகவை பின்பற்றுகிற மக்கள் நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இமாம் சாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார், முஹாஜிர்களுக்கோ மக்காவிலிருந்து நாடு துறந்து இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்க மதீனாவுக்கு சென்றார்களே, அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், அவர்கள் எல்லாம் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த முஹாஜிர்களுக்கோ அல்லது அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த பொழுது அவர்களை அரவணைத்து எல்லா தியாகங்களையும் செய்த அன்சாரிகளுக்கோ இந்த பூமியில் எங்குமே உயர்ந்து கட்டப்படுகின்ற தர்காக்களோ கபர்களோ கிடையாது. யார் சொல்லுகிறார்? இமாம் சாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார். யார் இங்கே வஹாபிகள், யார் இங்கே குழப்பவாதிகள், யார் இங்கே சமூக துரோகிகள், யார் இங்கே அவுளியாக்களை நினைவு கூற தவறியவர்கள் யார்? இமாம் சாஃபி சொல்லுகிறார், கபர்களை கட்டாதீர்கள், கபர்களை உயர்த்தி கட்டாதீர்கள், கபர்களை தரைமட்டமாக்குங்கள். நான் பார்த்திருக்கிறேன், முஹாஜிர்களுக்கு கபர்கள் இல்லை, அன்சாரிகளுக்கு கபர்கள் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் அகல சுன்னத் வல் ஜமாத்துடைய கோட்பாடு என்ன? மகான்களுக்கு கட்டப்பட வேண்டும், அவுளியாக்களுக்கு கட்டப்பட வேண்டும், அவுளியாக்கள் இந்த மனித சமூகத்திலே தர்காக்களின் மூலம் நினைவு கூறப்பட வேண்டும் என்கிறார்கள். முஹாஜிர்களை காற்றிலும் ஒரு அவுளியா இந்த உலகத்தில் உண்டா அன்பா அந்த சோறுகளே? அன்சாரிகளை காற்றிலும் மகான்கள் இந்த உலகத்தில் உண்டா அன்பா அந்த சோறுகளே? முஹாஜிர்களுக்கு இல்லை, அன்சாரிகளுக்கு இல்லை, அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹன் அவர்களுக்கு இந்த உலகத்தில் எங்குமே தர்காக்கள் இல்லை, உமர் அவர்களுக்கு இல்லை, உஸ்மான் அவர்களுக்கு இல்லை, அலி அலி அல்லாஹன் அவர்களுக்கு இல்லை, ஜைது பின் ஜாபித் போன்ற திருக்குறானை மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய சிரமத்திற்கு மத்தியில் தொகுத்து இந்த மனித சமூகத்திற்கு வழங்குவதற்கு காரணமாக இருந்தாரே ஜைது பின் ஜாபித் ரலி அல்லாஹன் அவர்கள், அவர்களுக்கு இல்லை. பத்ரு போரில் பங்கெடுத்து இந்த உலகத்தில் ஷஹீதானார்களே, அவர்களுக்கு இந்த உலகத்தில் தர்காக்கள் இல்லை. உஹது போரில் பங்கெடுத்து ஷஹீதானார்களே, அவர்களுக்கு இந்த உலகத்தில் தர்காக்கள் இல்லை. ஆனால் தர்காக்கள் யாருக்கு உண்டு? பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு, பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு கூஃபாவில் வாழ்ந்து மரணித்த அப்துல் காதிர் ஜீலானிக்கு இந்த உலகத்திலே கபர் உண்டு, தர்காக்கள் உண்டு, ஏர்வாடியிலே உண்டு, நாகூரிலே உண்டு, அஜ்மீரிலே உண்டு, கேரளாவின் பல பகுதிகளிலும் உண்டு. கேட்டால் அவர்கள் எல்லாம் மகான்கள், மகான்களுக்கு கட்டப்பட வேண்டும். அப்ப இந்த மகான்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் மகான்களே இல்லையா? அவர்களுக்கு ஏன் கபர்கள் கட்டப்படவில்லை? மார்க்கத்தில் கபர்கள் கட்டப்பட்டு தர்காக்கள் உயர்த்தப்படுகிற ஒரு காரியம் மார்க்கத்தினுடைய அகல சுன்னத்து வல் ஜமாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு என்று இருக்குமே, ஆனால் ஏன் சஹாபாக்கள் அதை செய்யவில்லை? அல்லாஹ்வுடைய தூதருடைய கபர் ஏன் உயர்த்தி கட்டப்படவில்லை? இன்றைக்கு எல்லாம் சொல்லுவார்கள், கபர்கள் கட்டப்பட்டு கிரீன் கலரில் மிகப்பெரிய ஒரு டூம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இருக்கும் பொழுது ஏன் இருக்கக்கூடாது என்று தப்பு பிரச்சாரம் செய்கிறார்கள் வரலாறு அறியாதவர்கள். பின்னால் அதற்குரிய விளக்கத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் புரிந்து கொள்வது, மதுகவை பின்பற்றுவது நீங்கள் உண்மையானால், குறிப்பாக இமாம் சாஃபி இமாமை பின்பற்றுவது நீங்கள் உண்மையானால், அல்லுமு என்ற கிரந்தத்திலும் குன்யத்து தாலிபின் என்ற கிரந்தத்திலும் அவர் சொல்லுகிறார், கபரை கட்டாதீர்கள், கபரை தரைமட்டமாக்குங்கள், கபரை உயர்த்தி கட்டாதீர்கள், அன்சாரிகளுக்கோ முஹாஜிர்களுக்கோ கபர் கட்டுகிற பழக்கமே கிடையாது என்று சொல்லுகிறார். இப்ப சாஃபி இமாமை பின்பற்றுகிற மக்கள் உண்மையிலேயே இந்த கபர்களை உயர்த்தி கட்டியிருக்கின்ற தர்காக்களுக்கு சென்றால் யார் இங்கே மதுகபை மதிப்பது? யார் இங்கே சாஃபி இமாமை மதிப்பது? யார் இங்கே சாஃபி இமாமுடைய வார்த்தையினுடைய வார்த்தைக்கு யார் இங்கே மதிப்பு மரியாதையும் கொடுப்பது? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள். இனி அடுத்த கட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கபர்களை குறித்து சொல்லும் பொழுது கபர்கள் பூசுவதையும் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார் பாருங்கள், கபர்கள் பூசுவதையும் அதில் உட்காருவதையும் அதில் கட்டிடம் கட்டுவதையும் அந்த மண்ணறையை நீங்கள் அதிகப்படுத்துவதையும், ஒரு மனிதனை கொண்டு போய் வைக்கும் பொழுது 7 அடி 6 அடி 7 அடி தோண்டுவார்கள்,
தோண்டுகிற மண் அல்லாமல் வெளியிலிருந்து மண்ணை நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டு வருவதையும் அதன் மீது நீங்கள் எழுதுவதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். ஜாபிர் அவர்கள் அறிவிக்கிற செய்தி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. எந்த எவ்வளவு அழகாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், கபர்களை கட்டி முடித்தால் அதில் போய் எழுதாதீர்கள், இத்தனை ஆண்டு பிறந்தார், இத்தனாவது ஆண்டு இறந்தார், பார்க்கிறோமா இல்லையா? இந்த எழுதுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார். கபரை பூசுவதை தடை செய்தார். கபரில் கட்டிடம் கட்டுவதை தடை செய்தார். கபரின் மீது அமருவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார். ஜாபிர் அவர்கள் அறிவிக்கிற செய்தி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. அபு சயீதுல் குத்ரி அவர்கள் அறிவிக்கிற செய்தி இப்னு மாஜாவில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மன்னரையின் மீது கட்டடம் கட்டுவதை தடை செய்தார்கள் என்று மிக தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப என்ன கேட்கிறார்கள், கபரை தரைமட்டமாக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மீது எழுதாதீர்கள், அதை பூசாதீர்கள், அதன் மீது அமராதீர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? கபரை தரைமட்டமாக்கினால் எங்கே போய் அமருவது, எங்கே போய் பூசுவது, எங்கே போய் அதன் மீது எழுதுவது? விதண்டாவாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர்களை குறித்து, சஹாபாக்களுடைய நிலைப்பாடுகள் குறித்து, ஒரு அடியான் மரணித்து போனால் அவருடைய கபரை ஒரு சான் அளவு நீங்கள் உயர்த்துங்கள் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக வேண்டி? மீண்டும் அந்த இடத்தை தோண்டி இன்னொரு ஜனாசாவை ஒரு மனிதன் அடக்காமல் இருப்பதற்காக. அது ஜனாசா தான் என்று தெரிந்தால்தான் மனிதனுடைய சட்டத்திட்டங்களை தேடி நடக்க முடியும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபர் என்று உங்களுக்கு தெரிந்தால் அதன் மீது அமராதீர்கள், பூசாதீர்கள், கட்டிடம் கட்டாதீர்கள், அந்த இடத்தில் போய் அமர்ந்து நீங்கள் மீன் வம்பு தும்புகான பேச்சுக்களிலே பேசாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிற செய்தி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. நெருப்பின் மீது நீங்கள் அமர்ந்து உங்களுடைய ஆடையும் உங்களுடைய உடையும் பொசுங்கி போவதை காட்டிலும் பயங்கரமானது ஒரு மையவாடியின் மீது, ஒரு கபரின் மீது நீங்கள் அமருவது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நெருப்பின் மீது அமர்ந்து உங்களுடைய ஆடையும் உங்களுடைய உடம்பும் பொசுங்கி விடுவதை காட்டிலும் பயங்கரமானது ஒரு கபரின் மீது நீங்கள் அமருவது. ஆகவே நீங்கள் கபரின் மீது அமராதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பா அந்த சொற்களை இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இவர்கள் எல்லாம் யூதர்களுடைய கைக்கூலிகள், நாம் எல்லாம் யூதர்களுடைய கைக்கூலியாம். இவர்கள் தான் அவுலியாக்களுடைய சரித்திரத்தை இந்த பூமியில் துடை தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபடுகிற யூதர்களுடைய கைக்கூலிகள். கபர்களை விமர்சனம் செய்கிறவர்கள், கபர்களை கட்டி தர்காக்களை கட்டி அதில் வணக்க வழிபாடு செலுத்துகிறவர்கள் யூதர்கள் எல்லாம், அவர்கள் முஸ்லீம்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நேரம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த நாள் மரண நேரம், ஒரு 5 நாள், ஒரு 10 நாள் அதிகபட்சம் இருப்பதாக ஹதீஸ்களை தொகுத்த இமாம்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் சொல்கிறார்கள். கடைசி நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட மனைவிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லாஹ்வினுடைய தூதர், அவர் மரணிக்கிற வரை அவர் தான் நாட்டினுடைய அதிபர், ஆன்மீக தலைவர், மக்களுக்கு எவ்வளவு உபதேசங்களை செய்ய கடமைப்பட்ட ஒரு இறை தூதர். மரணிக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவிலிருந்து வந்த ஒரு சில வரிகள் மட்டும் குறிப்பிடத்தக்கது. கடைசி வசியத், இந்த பூமியிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்க போகிறார். கடைசி வசியத் என்ன அன்பார்ந்த சொற்களே? சொத்துபத்துகளை குறித்தோ, பதவிகளை குறித்தோ, ஆட்சி அதிகாரத்தை குறித்தோ அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? மரண நேரத்தில் மக்களுக்கு எச்சரிக்கை ஊட்டிய மரண நேரம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முன்னால் மரணித்து போன எல்லா நபிமார்களுக்கும் இந்த பூமியில் ஏற்பட்ட நிலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து மக்களுடைய செவிகளில் விழும் விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை என்ன தெரியுமா? என்ன பிரார்த்தனை அன்பார்ந்த சகோதரர்களே? லானல்லாஹுல் யஹூத வன்னசாரா இத்தஹது குபூர அன்பியாயிஹிம் மசாஜித். யகூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. ஏன் நாசம்? யகூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. இத்தகது குபூர அன்பியாயிஹிம் மசாஜித். அந்த யகூதிகளையும் நசாராக்களுடைய பணிகள் என்னவென்றால், அவர்களுக்கு ஒரு அன்பியாக்கள் அனுப்பப்பட்டால், நல்லவர்கள் அனுப்பப்பட்டால், அவர்கள் மரணித்தால் மரணித்த அந்த இடத்தை கட்டி உயர்த்தி அந்த இடத்தில் வணக்க வழிபாடு செலுத்துவார்கள். லஅனல்லாஹுல் யஹூத வன்னசாரா, யகூதிகளையும் நசாரக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. என்ன காரணம்? அடங்கப்பட்ட நல்லவர்களுடைய கபரை கட்டி உயர்த்தி அங்கே வணக்க வழிபாடு செலுத்துவது யூத நசாராக்களுடைய காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பார்ந்த சொற்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய